வருங்கால அரசு உரையில் இருக்கும் காமராஜ் கண்டபசின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தினமணி மற்றும் தின இந்திர வந்து நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸ் 2A ஓரியன்டாகவும் அண்ட் குரூப் 2 ஓரியன்டாகவும் 3 mark 8 mark கொஷின்ஸ் அண்ட் வித் ஆன்சர்ஸோட பார்க்கலாம். ஸோ நியூஸ் பேப்பரில் இந்த ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சச்சினுடைய பயிற்சியால் அச்சிரேக்கர் என்ற காலமாயிட்டாரா, இவர் தான் வந்து சச்சினுக்கு வந்து பயிற்சி கொடுத்தது கிரிக்கெட் ஜாம்பவான்க்கு சச்சினுக்கும். அப்புறம் வந்து அவர் மட்டும் இல்லாமல் பிரவீன் ஆம்ரே, வினோத் காம்ப்ளே அண்ட் சமித் டிகே, பல்வீந்தர் சிங் சாந்து போன்ற வீரர்களையும் உருவாக்கியவர். இவர் வந்து இன்னும் சில அவார்டெலாம் வாங்கியிருக்காரு தினமணி ஈவெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் மெயின்ஸில் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த கட்டிங்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி மெயின்ஸ் ஓரண்டு இருக்க கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 3/1/2019 தமிழக அரசின் தாய் திட்டம் அவசர சிகிச்சை பற்றி குறிப்புரைக்கு. அதாவது வந்து முன்னாடி ஒரு தாய் திட்டம் ஒன்று இருக்கும், ஸோ அந்த திட்டம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம் தமிழக அரசு என்ன திட்டம் பார்த்திங்கன்னா, ஸோ அவசரகால சிகிச்சைகள் சடன் ஆக்சிடென்ட் நடந்தாலோ ஸோ அந்த சிகிச்சையை வந்து 3 பிரிச்சுருக்காங்க, சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி பேப்பர் கட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு 8 mark கொஷின் அண்ட் எடுத்து S4 அதிநவீன ஏவுகணை ரஷ்யா வந்து நம்ம வாங்குறோம் இல்லையா அதிநவீன ஏவுகணை. ஸோ அதை பற்றின ஒரு 8 mark கொஷின். உஜ்வாலா யோஜனை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 6 crore பேருக்கு கொடுத்துருக்கதா வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த சிலிண்டர் எரிவாயு அடுப்பு வந்து எரிவாயு அடுப்பு ப்ளஸ் சிலிண்டர் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றியும் அதனுடைய சாதனைகள் பற்றியும் அது யாருக்கெல்லாம் பயன்பட்டுச்சு அந்த மாதிரி ஒரு 8 mark கொஷின். ரமாகாந்த் அச்சிரேக்கர் சச்சினுடைய பயிற்சியாளர் அவரை பற்றி ஒரு 3 mark கொஷின் அண்ட் ரஃபேல் ஏவுகணை யார்கிட்டருந்து வாங்கிட்டுருக்கோம், ரஃபேல் ஒப்பந்தம் பற்றி ஒரு பெரிய இஷ்யூவே போயிட்டுருக்கு. இதை பற்றி எப்படி ஒன்றா கேட்கலாம், யார்கிட்டருந்து ஒப்பந்தம் பண்ணுறோம், யார்கிட்டருந்து வாங்குகிறோம். ஸோ அதை பற்றி ஒரு 2 pages, 3 pages, 4 pages எப்படி எழுதினாலும் சரி, அதை பற்றி எப்பப்போலாம் நியூஸ் கிடைக்கும் போது எழுதி வச்சுக்கோங்க, பெருசாக கட்டுரை மாதிரி எழுதிடுங்க. இந்த பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா மக்கும் பிளாஸ்டிக் சுற்றுச்சூழல் மாசத்துக்கு தீர்வாக அமையுமான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேப்பர் கட்டிங் நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். ஸோ வேணுன்றவங்க படிச்சுக்கிட்டு மெயின் சொல்லாக இருக்க டாபிக்ஸ்லாம் ஒரு சின்ன சின்ன ஹின்ட்ஸ் மாதிரி எழுதிக்குவாங்க அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சபரிமலையில் வந்து 2 பெண்கள் நேற்று வெடிகாமரை 3 மணிக்கு போய் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சபரிமலை இப்போ ஐயப்பன் கோயில் மூடி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெண்கள் பேர் வந்து இதில் இருக்குது யாராருன்னு பார்த்தீங்கன்னா கண துர்கா மற்றும் பிந்து அமி, ரெண்டு பேருமே வந்து 40 வயசு கடந்தவங்க. கிட்டத்தட்ட 3:38 அதாவது வந்து இந்தியாவிலேயே ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற முதல் 2 பெண்கள் யாருன்னு கேட்டால் இவங்க தான், கண துர்கா மற்றும் பிந்து அமினி, கேரளாவை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 144 இப்போ வந்து போட்டுட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளா முழுக்க முந்தானத்தி வந்து 620 kilometers வந்து பெண்கள் சுவர்னு சொல்லிட்டு ஒரு நம்ம மனித சங்கிலி மாதிரி வந்து கை கோத்து நின்னாங்க. ஸோ அதன் எதிரொலி தான் வந்து இந்த அனுமதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 rupees ப்ளஸ் கரும்பு பச்சரிசி வெல் சர்க்கரை அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதை மைண்டில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலங்கள் இல்லையா, ஸோ மேகதாட்டு அணை வந்து கட்டக்கூடாது அதேமாரி சொல்லிட்டு மாநிலங்களை அமளி பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 ADMK MLEs அப்புறம் வந்து 9 ADMK MP 4 MPக்கள் வந்து ஒன் டே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு மாநிலங்களே மொத்தம் 18 பேரும் இங்கே மக்களவையில் வந்து 39 பேரும் வந்து நமக்காக இருக்காங்க நம்ம ஸ்டேட்லேருந்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் இணைப்புக்கு மத்திய அமைச்சர் வகுப்புதல் என்னதுன்னா தேனா பேங்க் விஜயா பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடா கூட எப்படின்னா வச்சுனா தேனா பேங்க் டிஆ விஜயா பேங்க் டிவியை வந்து பிபி கூட சேர்க்குறோம், பேங்க் ஆஃப் பரோடா கூட சேர்க்குறோம், மத்திய அமைச்சர் இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. அப்படி ஆனதாக வந்து அதாவது இப்படி நினச்சினா வங்கிகள் வந்து ஆள் குறைப்பு இருக்குன்றது தான் பிரச்சனை, நான் வங்கிகள் இணைப்புக்கு ஆள் குறைப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுத்துறை வங்கி அதாவது அதன் பிறகு நாட்டில் உள்ள மொத்த பொதுத்துறை வங்கிகள் எண்ணிக்கை 17, இதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவுண்டிங் அதிகமாக இருக்குது என்ன சொன்னால் பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை 17 குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு கட்டுற மாதிரி இருக்குது, மேகதட்டு அணை பற்றியும் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. சும்மா வேணும் ஒரு டைம் வாட்சி பாருங்கள், இன்னும் யூஸ் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. இது வந்து ரஃபேலோட இஷ்யூஸ் தான் இதில் போயிட்டுருக்கு, இது வந்து நமக்கு எதுவும் யூஸ் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேட்க சும்மா சுஸ்த பெஸ்டன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, செக் குடியரசு நாட்டு ஐயப்ப பக்தர்கள் குமரி வருகை, அதாவது கன்னியாகுமரிக்கு வந்து என்னென்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் வந்திருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 42 பேர்
பாம்பன் பாலம் வந்து உடஞ்சிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு 20 நாட்களுக்கு மேலாக வந்து பாம்பல் உடஞ்சி ரயில் போக்குவரத்து இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்த பாம்பன் பாலம் கட்டுறதுக்கும் 250 கோடி ரூபாயிலும் எவ்வளோ நாட்கள் கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னும் போயிட்டுருக்கு பிளானிங்லாம், இன்னும் இது பண்ண முடியல, சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரதாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை படித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும். ஆனால் இன்னும் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கலை எப்போ கட்டுறது அப்படின்ற மாதிரி, இன்னும் ஸ்டாப்பிலே இருக்குது. அதுதான் இஷ்யூ இதில், அது கண்டினியூஷன் இது. மாதிரி ஜல்லிக்கட்டு காலைக்கு செக்அப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஹாங்காங் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நடந்த போட்டியில் தான் வந்து சில சின்ன சின்ன ட்விஸ்டெல்லாம் கொடுப்பாங்க. இவங்க பேரை காட்டி பேர், அவங்க ஏஜ், அந்த மாதிரி நிறம், அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்ட போட்டில் வந்து இந்த பையன் வந்து துருவ் மனோஜ் பேர், 12 வருஷம், 12 வயது, இந்திய வம்சாவளி மாணவர், சிங்கப்பூரில் அந்த ஹாங்காங் நடந்த மேட்சில் சிங்கப்பூரில். அதை பார்த்தீங்கன்னா இவர் வந்து 250க்கும் மேற்பட்ட கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் இவர் ஜெயிச்சிருக்காரு. எதிரெல்லாம் தங்கம் வாங்கினார் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆரம்ப கல்வியே முடிக்கல. அதாவது வந்து வார்த்தைகளை நினைவில் கொள்ளுதல் மற்றும் பெயர் மற்றும் முகத்தை நினைவில் கொள்ளுதல், இந்த ரெண்டு இதுலேயும் வந்து தங்கம் வாங்கியிருக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கலைத்து போடப்பட்ட அட்டைகளை 1 மணி நேரத்திலும், 1555 பைனரி எண்களை 1.5 மணி நேரத்திலும், 87 பேரின் பெயர் மற்றும் முகத்தை 15 நிமிடத்திலும் அவர் மனப்பாடம் செய்தார். ஏன்னா 5th ஸ்டாண்டர்ட்லேயே முடிக்கல. நேம் வந்து துருவ் மனோஜ். எங்கே மேட்ச் நடிச்சுன்னா, ஹாங்காங் நடைபெற்ற உலக நினைவாற்றல் போட்டியில் சிங்கப்பூரை சேர்ந்த இந்திய வம்சாவளி மாணவர் துருவ் மனோஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியர் ஒருவர் வந்து அமெரிக்காவில் வந்து டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஃபோர்ட்பெண்ட் மாவட்டத்தில் நீதிமன்ற நீதிபதியாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த கேபி ஜார்ஜ், பேர் வந்து கேபி ஜார்ஜ், அவர் வந்து பதவியேற்றுள்ளார். கத்தார் ஓப்பனில் யார் ஜெயிச்சார்னா, ஜோகோவிச். கத்தார் ஓப்பன் ஜோகோவிச் இந்த வருஷம் கத்தார் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் 2வது சுற்றுக்கு முன்னேறினார். வந்து ரமாகாந்த் சச்சரேகர், சச்சினுடைய பயிற்சியாளர், 87, மும்பையில், அதாவது வயசாகிடுச்சு, ஸோ அதனால் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ எல்லாமே இதுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கு. 2010 பத்மஸ்ரீ விருது, 90 துரோணாச்சாரியா விருது வாங்கியிருக்கார். ஸோ இதே மெயின்ஸுக்கு சில ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கோங்க போதும். அதாவது இந்திய அறிவியல் மாநாடு பிரதமர் வந்து மூணாவது நீத்த தொடங்கி வைக்கிறார். எங்கன்னா, அறிவியல் அறிஞர்கள் பலர் பங்கேற்கும் இந்திய அறிவியல் மாநாடு எங்கன்னா, பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர், பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் வந்து இந்திய அறிவியல் மாநாடு தொடங்கிக்கிறார்னா மோடி. ஆதார் கட்டை வந்து இது வரைக்கும் வந்து 123 கோடி பேருக்கு கொடுத்ததாக வந்து ஆதார் வந்து தெரிவிச்சிருக்கு. எத்தனை கோடி பேருக்குனா, 123 கோடி பேருக்கு. ஆதார் எப்போ வந்துச்சு கிட்டத்தட்ட 2009 பிப்ரவரியில் ஒரு டேட், கடைசி 20க்கு அப்புறம் ஒரு டேட். இலவச எரிவாயு இணைப்பு மெயின்ஸ் கொண்ட ஒரு கொஸ்டின் இல்லையா, ஸோ அதுக்கான ஹின்ஸ் இதில் இருக்குது. அண்ட் விக்கிபீடியாலையும் பார்த்துருதுங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து 6 கோடி பேருக்கு கொடுத்துருக்கதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. உஜ்வாலா யோஜனா 2016 தொடங்குச்சு, மே மாதம் தொடங்கப்பட்ட போதும் சொல்லியிருக்காங்க. 2019 மார்ச் மாதத்துக்குள் 5 கோடி குடும்பங்கள் இலவச இணைப்பை வழங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அச்சீவும் பண்ணிட்டாங்க. 2021 8 கோடி பேருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து S-400 ஏவுகணை சொன்னால் அதுக்கான பேப்பர் கட்டிங்ஸ். இது இந்தியாவுக்கு அடுத்த ஆண்டு முதல் அளிக்க தொடங்குகிற ரஷ்யா, ரஷ்யாவிலேருந்து நம்ம இதை வாங்க போகிறோம். ஸோ மெயின் சொல்கிறது எழுதிக்கோங்க, உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இடைமறித்து ஏவுகணை ரஷ்யாவிடம் நம்ம வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட 40,000 கோடி இதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அக்டோபர்லேயே போட்டாச்சு. அது 2020 தான் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்களாம். 2021 ஏப்ரல் மாதத்துக்குள் அனைத்து ஏவுகளும் நமக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம ரஷ்யா சொல்லியிருக்கு. அதோடய ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விக்கிபில் வந்து பார்த்துருங்க, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா பெண்கள் பற்றி போட்டிருக்காங்க, சும்மா வாசிச்சு பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுன்னா, நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்து பசங்க ஏறினாவே அவங்களுக்கு ஃப்ரீன்ற மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. இலவச பேருந்து அட்டைகள் வழங்கப்படும் முறை சிறுடையில் வரும் பள்ளி மாணவர்களையும் அடையாள அட்டை வைத்திருக்கும். கல்லூரி மாணவர்களையும் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க அனுமதிக்க வேணும்னு கண்டக்டரையும் பஸ் டிரைவர்ட்டையும் ஸோ மாநகராட்சி சொல்லியிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஜெய்ஹிந்துன்னு சொல்லிவிட்டு ரீசெண்டாக குஜராத் வந்து சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ ஸ்கூல் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது வந்து எஸ்ஆர் பிரசன்ஸாக சொல்லாமல் ஜெய்ஹிந்த், அதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ், ஸோ ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து ஜெய்ஹிந்துக்கு வணக்கம் சார் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஜெய்ஹிந்த் சொல்ல சொல்லியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து எம்ஜிஆர் பேர் வைக்க சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கேட்டிருக்கு. அப்புறம் வந்து எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பாரத்ரத்ன அவார்டு கேட்டும் கொஷின் ஏதாவது ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் 8909 அரசு பள்ளிகளில் 25க்கும் குறைவான மாணவர்கள், அதில் வந்து சேலம் மாவட்டம் தான் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க.
தாய் திட்டம் தாய் திட்டம்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதோடய கட்டிங்ஸ் தான் இது. அதாவது ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்து 30 நாளில் வந்து 4,682 பேருக்கு வந்து தாய் திட்டம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது வந்து ஆக்சிடெண்ட் ஆகி வந்தாங்கன்னா வந்து மாரடைப்பு வலிப்பு நோய் நச்சு பாதிப்பு ஆகிவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களும் தாய் திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை மூணாக பிரிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா இருக்க விக்டோரியா மாகாணத்தில் உள்ள சிகிச்சை முறைகளை பின்பற்றி இதை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அவரோட டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் சுண்டாக இருக்கவங்க வந்து சும்மா படிச்சுட்டு ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் கோர்வையாக எழுதிக்கலாம். இது வந்து உலக திருக்குறள் மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா, உலக திருக்குறள் மாநாடு மலேசியாவில். ஸோ அதனால் திருவள்ளுவர் சிலை இந்தியாவிலேருந்து கொண்டு போகிறாங்க. பிப்ரவரி 24 தேதி வரை பிப்ரவரி 22 to 24 வரைக்கும் எங்கே நடக்க போகுதுன்னா, மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடக்க போகுது. மலாயா பல்கலைக்கழகம் எங்கன்னா, மலாயா பல்கலைக்கழகம். சார் ஓகே சார், அதாவது நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரியண்டாகவும் டூ ஓரியண்டாகவும் பார்த்தாச்சு. ஸோ நாளையிலேருந்து நம்ம குரூப் 1 ஓரியண்டாகவும் பார்க்கலாம், மெயின்ஸ் ஓரியண்டாகவும் பார்க்கலாம் குரூப் 1க்கு, அண்ட் டூ அதாவது வந்து ஃபிலிம்ஸ் ஓரியண்டாகவும் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஃபியூ டேஸில் வந்து நான் அதுக்கான குரூப் 1 எப்படி ஃபிலிம்ஸ் அது செல்ஃபாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறேன். அண்ட் வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இயர் பிளானர் விட்டுருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எல்லாருக்கும் டிஎன்பிசிக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து குரூப் 4 விஏஓ, குரூப் 2 ஏ அண்ட் குரூப் 2, இது வந்து எல்லாமே வந்து 2019 இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடும், கண்டிப்பாக 2019 முடியும்போது ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ சார்.